இந்திரகுமார், நீங்க எப்படி பாக்குறீங்க? சுருக்கமா உங்க முதல் கட்ட கத்தி எடுத்துக்கிறேன், நான் பொலிட்டிக்கலாவும் போறேன். இந்த வந்து இந்த லேட்டன்ட் பயஸ் பிரச்சனையை வந்து கடைசி நேரத்தில் ஏன் எழுப்புனீங்க அப்படின்றது கேள்விக்குள்ளாக்கப்படுது. எவிடன்ஸ் கோர்ட்டில் எவிடன்ஸ் கோர்ட் இன்டர்பிரட் பண்ணாத ஒன்றை ஹைகோர்ட் வந்து கடைசியில் அப்பீலில் சென்டென்சிங்கில் அட்ரஸ் பண்ணும் பொழுது ஒரு வழக்கறிஞர் அதை ரைஸ் பண்ணுறதுல வந்து அப்ஜெக்ஷன் இல்லை, அதை வந்து வெளியே அட்ரஸ் பண்ணதுக்குள்ளே போகல. நான் நீதிமன்றத்துக்கு உள்ளேயே அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார். அதை அந்த இடத்துல இருந்து நான் சொல்கிறேன். கூடுதலாக இந்த இடத்துல நீதி பரிபாலனத்தின் மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு டெமோக்ராட்டிக் கார்டியன்ஸாகவும் கான்ஸ்டியூஷனல் கார்டியன்ஸாகவும் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆஸ் அ கார்டியன் ஆஃப் டெமோக்ரஸி ஹி ஷுட் ஹாவ் ரெஸ்கியூடு ஹிம்செல்ஃப் ஃப்ரம் திஸ். அந்த நீதியின் மீது, அந்த தீர்ப்பின் மீது ஒரு களங்கம் இதன் பெயரால் எழுதப்படும், அது நீண்ட காலத்திற்கு நீதி பரிபாலன முறையை கேள்விக்கு உள்ளாக்கும் என்கின்ற ஒரு விஷயம் தெரிந்திருந்தும் கூட அதிலிருந்து தன்னை ரெஸ்கியூ பண்ணாமல் இருந்தது தான் இன்னும் பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகளில், சமீபத்தில் பினராயி விஜயன் அவர்கள் தொடர்பான ஒரு வழக்கில் கூட அந்த நீதிபதி அவர்கள் தன்னைத்தானே அதிலிருந்து விடுவித்துக் கொண்டார். ஏன் விடுவித்துக் கொள்கிறார்? நான் இதை ஹைகோர்ட்ல அட்ரஸ் பண்ணியிருக்கேன், நான் இதை இங்கே அட்ரஸ் பண்ணேன்னா குமரகுரு ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. அவர் வந்து லாயராவோ இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இது அதுல பொருந்துமா, ரெண்டையும் ஒன்னா பொருத்தி பார்க்க முடியுமாங்கிற கேள்வியை அந்த பொருத்தப்பட்ட உச்சநீதிமன்றம் முடிவு செய்து அறிவிக்க வேண்டும். இதற்கு முன்னாடி பல வழக்குகள்ல இதே போன்ற முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன, பல முறை இது ரைஸ் ஆயிருக்குது, அதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனா கூடுதலாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது அவர் குற்றவாளி, நாளை அவர் குற்றமற்றவராகலாம், நாளை மறுநாள் உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதுங்கிறத பொறுத்து. எஸ், சோ கோர்ட் பை கோர்ட், ஜட்ஜ் பை ஜட்ஜ், இன்டர்பிரேஷன் பை இன்டர்பிரேஷன், someone is becoming a criminal, someone is becoming acquitted. So ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாறி மாறி தீர்ப்பை வழங்கி கொண்டு மாறி மாறி இன்டர்பிரட் பண்ணி கொண்டு அந்த வழக்கில் நீதி அப்படின்றது தான் இந்த இடத்துல பெரிய அதுதான் நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்ல இருக்கிற பேட்டர்ன். அதுதானே, நீங்க வந்து கீழமை நீதிமன்றம் விடுவித்தது, ஆனா அதுல இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்னு சொல்லி இந்த நீதியரசர் சொல்றாரு. ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் கீழமை நீதிமன்றங்களின் மீது பெரிய ஒரு குற்றத்தை சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கேஸ்ல கீழமை நீதிமன்றத்தை கடுமையாக சாடுகிறார் நீதியரசர் மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அவர்கள். சோமோட்டோ கேஸ்ல ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கீழமை நீதிமன்றத்தை கடுமையாக சாடுகிறார். ஒவ்வொரு உச்சநீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களை கடுமையாக சாடுகிறது என்றால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ஸ்பெஷல் கோர்ட்ஸை ஏன் செஷன்ஸா வச்சிருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தனியான பெஞ்சஸ் அமைப்பதற்கான லார்ஜர் இஷ்யூ சொல்றீங்க, லார்ஜர் இஷ்யூ சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன், இந்த ஸ்பெசிபிக் கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா திரு ஏ கே ராஜன், நீதரசர் ஏ கே ராஜன் இதே மாதிரி லா செக்ரட்டரியா இருந்திருக்காரு, ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு சிலரும் இருந்திருக்கிறாங்க. அப்ப அதை எப்படி நம்ம பார்க்கணும்? அது ஏன்னா ஒன்ஸ் அவங்க வந்து ஜட்ஜ் ஆன பிறகு எல்லாத்துலேருந்து இண்டிபெண்ட் ஆயிடுறாங்கன்றதானே நம்மளுடைய நடைமுறை. நீங்க கட்சியிலேயே மாவட்ட செயலாளராக இருந்த பலரும் கூட நீதிபதிகளாக வர்றாங்க, அதுக்கு பிறகு அவங்கள வந்து நீதியரசர்களாக தான் இண்டிபெண்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, அந்த இடத்துல ஆஸ் அ பார்ட்டியா தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. இப்ப வெளியே இருந்து நம்ம கமெண்ட் தான் பண்றோம், பட் பாதிக்கப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து அவருக்கு, நமக்கு அது தீர்ப்பு, அவருக்கு அது பாதிப்பு. பாதிக்கப்பட்டவர் நிவாரணமாக கோரும் பொழுது பல்வேறு விஷயங்களை கேள்வி எழுப்புவதற்கான நியாயம் அவருக்கு இருக்கு. அங்க அவர்கிட்ட இந்த லேட்டன் பயஸ் சொல்றதுக்கான நியாயங்கள் இருக்கு அப்படிங்கறீங்க, அவங்க பண்ணிருக்கிறாங்க. ஓகே, ரைட். ஒரே முத்த பத்திரிகையாளர் ஐயா மணி அவர்கள் சொல்கிற போது இந்த இன்கம் டாக்ஸ் இஷ்யூ பத்தி சொல்றோம். இதுவரைக்கும் வரி விகிதங்களை பொறுத்தளவில் தனி ஒரு நபர் தான் தாக்கல் செய்ய முடியும். எனக்கு தனி பான் கார்டு, என் மனைவிக்கு தனி பான் கார்டு, ஒரே குடும்பம் இருக்குல்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழக்கில் அவங்க தெளிவாக சொன்னாங்க, ரத்த சம்பந்தம் இல்லாத சசிகலா அவர்கள் வீட்டுக்குள் இருந்தார், இவர்கள் திட்டமிட்டு கொள்ளையடிப்பதற்காக இருந்தார்கள் என்பது உச்சநீதிமன்ற உத்தரவு. அது ரொம்ப கடுமையாக வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. எவ்வித வருமானம் இல்லாமல் இதற்கென்றே வேண்டுமென்றே தங்க வைக்கப்பட்டு மோசடி செய்வதற்காகவே உள்ளே இருந்தார். ஆனாலும் இன்கம் டேக்ஸ் வந்து ஜெயலலிதா வேற, சசிகலா வேற. இன்னைக்கு அப்படித்தான், ஒரு ஒரு குடும்பமாக இருந்தால் கூட டாக்ஸ் பேயர் என்பது இங்க டாக்ஸ் தான் முக்கியம். விசாலட்சுமி அம்மாவுக்கு தனி பான் கார்டு, ராஜீவ் இருக்கக்கூடிய பொன்முடி அய்யாவுக்கு தனி பான் கார்டு, இங்க உங்களுக்கு எல்லாருக்குள்ள தான். அப்ப இன்கம் வந்த சோர்ஸ் நீங்க சொல்லுங்க, அது பட்சத்துக்கு கூப்பிட்டு. ஆனால் அந்த அது ஒரே வீட்டுக்குள்ள தான், ஒரே ஒரே அட்ரஸ் இல்லை, ரொம்ப தெளிவா ஒரே அட்ரஸை திட்டமிட்டு போலியாக நிறுவனங்களை தயார் செய்து போலியாக திருடுகிற நோக்கத்தோடு வைத்திருந்தார்கள் என்பது உச்சநீதிமன்ற உத்தரவு. அதை இதை கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது ஒரு தீர்ப்பை நம்ம விமர்சிக்கிற பொழுதோ அதை பற்றி ஆய்வு செய்கிற பொழுதோ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்ன, அதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஸோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நம்ம கணக்கில் எடுத்து, அதுதான் அவர் ஜெயலலிதா வழக்கை ஒப்பிட்டு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆனால் அதே உச்ச நீதிமன்றம்
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற பொழுது தே ஆர் நாட் செப்பரேட் ஐடென்டிட்டி. அதன் பிறகு டாக்ஸ் இருக்குல்ல, இன்னொன்னு என்னன்னா இந்த இன்கம் டாக்ஸ் இருக்கு. சோ இட்ஸ் நாட் அ ப்ரூஃப் டு சே that you have known source of income. இல்ல அது மட்டுமே உங்களுக்கு known source of income-ல வந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று இந்த வழக்குல பல பல வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க. இந்த வழக்குல பல வழக்குகள் அடிப்படையா அதை வச்சு தான். இல்ல இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்படி அந்த இன்கம் டாக்ஸ் நீ கணக்குல எடுத்துக்கொள்ள முடியும், நீ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கல. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே உனக்கு இறுதி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அவசர கதியில கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரொசீஜர் இன்னைக்கு ஃபைல் பண்ற ஏறத்தால ஒரு 10 கோடி பேர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்கன்னா 9 கோடி பேர் இறுதி வாய்ப்புலாம் ஃபைல் பண்றாங்க இந்தியா மாதிரியான இந்த சிஸ்டத்துல. அன்னைக்கு அந்த காலகட்டத்துக்கு கூடிய நிதி குறித்து தொடர்புடைய விழிப்புணர்வுல அப்படிதான் இருக்கு. நான் இந்த வழக்குல குறிப்பாக நாங்கள் சந்தேகம் எழுப்புற எங்களுடைய வாய்ப்பாக பயன்படுத்துகிற நாங்கள் நிரபராதியை நிரூபிப்பதற்குரிய அந்த வாய்ப்பாக பயன்படுத்துவது இன்கம் டாக்ஸ் டே நடைமுறை தான். அந்த நடைமுறை என்பது விசாலாட்சி அம்மாவுக்கு தனி இன்கம் டாக்ஸ் பான் கார்டு, மரியாதைக்கு ஐயா பொன்முடி அவருக்கு தனி இன்கம் டாக்ஸ் பான் கார்டு, இந்த வருமானம் இது அது அவங்களுடைய வாய்ப்பு அது பேசட்டும். ஆனால் இதை உங்க லீகல் பாயிண்ட் முடிச்சு நம்ம நீங்க சொல்லிட வேண்டாம். சின்ன விஷயத்தை எல்லாரும் மறந்துறோம். அவங்க மனைவிக்கு 96 வரைக்கும் என்ன சொத்து வந்ததுன்னு சிறப்புல சொல்லியிருக்காரு. அவங்க 89 தான் போறோம். இல்ல அதான் இருங்க, 89 அவர் மந்திரி ஆகிறாரு, 96 வரைக்கும் அவருக்கு அவங்களுக்கு என்ன சொத்து வந்தது அப்படின்னு பார்த்துட்டு 96-2001 இன்னும் பெண்டிங் இருக்கு. ஆனந்த் வெங்கடேஷ் கேஸ் பெண்டிங் இருக்கு, அதுவும் சொத்து குவிப்பு. 96 இருந்து அசுர வளர்ச்சி 2011 வரும்போது இவர்கள் தனி அவர்கள் தனின்னு பார்க்க முடியாதுன்னு நீதிபதி தீர்ப்புல கரெக்டா சொல்றாரு. இன்னொரு தடவை பாருங்க, கொஞ்சம் தெளிவுபடுத்திருங்க மக்களுக்கு என்னன்னா, இன்கம் டாக்ஸ் நமக்கு கொடுக்கறதுனாலயே இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வராது என்பது தவறான கருத்து என்று சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகள்ல சொல்லிடுச்சு. அதுதான் அழுத்த திருத்தம். நீங்க அதை ஒரு பொருளாக எடுத்துக்கலாமா தவிர, தட் இஸ் நாட் தி ப்ரூஃப். திரு வன்னியரசு.